இப்போ நம்ம பார்க்க போகக்கூடியது அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ரெண்டு அப்பாச்சி ரக ஹெலிகாப்டரை நம்ம வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குகிறோம் இதோட முதல் ஹெலிகாப்டர் ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் இப்போதைக்கு ஒப்படைச்சிருக்காங்க அதுவும் இது எங்கே ஒப்படைச்சிருக்காங்கன்னா அலபாமாங்கிற மாகாணம் வந்து அமெரிக்காவில் இருக்குது அங்கே தான் இதை ஒப்படைச்சிருக்காங்க இந்தியாவில் வந்து அவங்க கொடுக்கல இதோட பராமரிக்கிற இந்த அப்பாச்சி ரக ஹெலிகாப்டரை வந்து பராமரிக்கிறது எல்லாமே வந்து அதாவது போயிங் நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த போயிங் அதாவது விமான தயாரிப்பு இதெல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் அதை தயாரிக்கிறாங்க இது ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஒரு டெக்னாலஜி கொண்ட ஒரு ஹெலிகாப்டர் இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் போரெலாம் நம்ம டிவியில் காமிச்சாங்கன்னா மேக்ஸிமம் இந்த இந்த ஹெலிகாப்டர் தான் காமிப்பாங்க பார்த்துருக்கலாம் அதுபோல் வந்து இராணுவ வீரர்கள்லாம் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு வர்றதுக்குலாம் இதில் வந்து பயன்படும் ஆனால் இதோடய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பகலில் அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுதோ அதே அதே ஒரு எஃபிஷியண்ட்டோட இரவுலேயும் பணியாற்றுவோம் அந்தளவுக்கு அதோடைய கெப்பாசிட்டி உண்டு அந்தளவுக்கு வந்து இரவுலேயும் அந்த இடத்த ஈஸியாக கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவியெல்லாம் இதில் பொருத்திருக்காங்க அட்வான்ஸ்டு கேமரா அதில் பொருத்திருப்பாங்க அதனால் எங்கள் இப்போ ஒரு இப்போ குரங்கணி மாதிரியான ஒரு து தீ விபத்து ஏரியா ஃபாரஸ்ட்டு ஃபயரு மற்றும் ஏதாவது மீட்பு பணியில் எங்கேயாவது சிக்கிக்கிட்டாங்க இப்போ இப்போ நடந்த இந்த புயல்கள் இது போல் இயற்கை பேரிடர்கள் அப்பெல்லாம் மீட்கட்டுறதுக்கும் முக்கியமாக இதோடைய பணி இன்னும் முதல் பணி என்னென்னா இதோடையது வார் அதாவது போர்க்காலங்களில் பயன்படும் அதாவது எப்படி நம்ம போர் விமானங்கள்லாம் பார்க்குறோமோ அதே போல் இதுலேயும் வந்து எல்லாம் இருக்கும் அதாவது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அறநூற்றி இருபத்தஞ்சி ரவுண்டு சுடும் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு அறநூற்றி இருபத்தஞ்சி குண்டுகள் சுடக்கூடிய ஒரு வலிமை பெற்றது அது மட்டும் இல்லாமல் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்த விமானத்தை வாங்கக்குள்ள நம்ம அதோடைய அந்த ஏவுகணையும் வாங்கணும் அந்த ஏவுகணையும் அவங்களே தருவாங்க அதாவது அமெரிக்க நிறுவனமே தருவாங்க ஹெல்ஃபயர்னு அது மட்டும்தான் அதில் பொருத்த முடியும் அதை பொருத்தி அந்த ஹெல்ஃபயருங்கிற ஏவுகணையை வந்து இதில் பொருத்தி தாக்கலாம் அதுபோல் ஸ்ட்ரிங்கர் ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிசைல்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணையும் இதில் வந்து வச்சு தாக்கக்கூடிய வலிமைகள் உண்டு அதுபோல் இது துப்பாக்கிகளும் இருக்குது அதுபோல் ஏவுகணைகளும் இதில் இருந்து தாக்கலாம் அப்படின்னா ஒரு போர் விமானத்துக்கு உண்டான எல்லா அட்வான்ஸ் ஃபியூச்சரும் இதில் இருக்கும் அதே போல் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இது பறக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் இது பறந்து இருக்குது இந்த டேட்டா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் இது பறக்கக்கூடிய ஒரு அதே போல் ஒரு தாழ்வான பகுதினா தாழ்வான ரொம்ப தாழ்வாகவும் இது வந்து ஒரு மரம் இருக்குதுன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேப்ப மரம் இருக்குது ஒரு அந்த அளவுக்கு கூட இது அவ்வளோ கீழே இறங்கி கூட அதை வந்து பணியை செய்ய முடியும் இதோடைய ஃபுல் டேட்டாவை இப்போ பார்ப்போம் அதாவது அமெரிக்காவாக அரிசோனாவில் இருக்கக்கூடிய போயிங் நிறுவனம் வந்து இந்தியா விமானப்படைக்கு இருபத்தி ரெண்டு அப்பாச்சி கார்டியன் இது பேர் என்னென்னா அப்பாச்சி கார்டியன் அப்படின்னு போ சொல்லுவாங்க ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் இதையும் குறித்து வச்சுக்கிங்க ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர்னு சொல்லக்கூடிய ரகம் இது ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் இ அப்படின்னு சொல்லுவாங்க இ ஏஹச் சிக்ஸ்ட்டி ஃபோர் இ அப்படிங்கிற கூடிய இதாக தான் ஒரே ஒரு ஹெலிகாப்டர் தான் கொடுத்துருக்காங்க அதோடய ஒப்பந்தம் வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் போட்டாங்க இப்போ ஒரு மூன்று வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கொடுக்குறாங்க நம்ம இந்தியா கிட்டே ஒப்பந்தங்களில் கூறப்பட்ட இருபத்தி ரெண்டு ஹெலிகாப்டர்கள் முதல் ஹெலிகாப்டர் மட்டுமே இந்திய விமானப்படையிடம் தற்போது ஒப்படைச்சிருக்காங்க அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளார மீதி இருக்கிற ஹெலிகாப்டரும் வந்துருங்கிறாங்க அதோட சில ஹெலிகாப்டர் வந்து ஜூன் மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரக ஹெலிகாப்டர்களை இயக்குவது தொடர்பான தேர்வு செய்யப்பட்ட விமானப்படை குழுவுக்கு அலபவமே உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது ஏன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பயிற்சி வந்து ரொம்ப அட்வான்ஸுடு அதாவது அங்கே ஹெல்மெட்லேயே அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காட்டும் அதாவது நீங்கள் தாக்கக்கூடிய பகுதி இது காட்டும் போல் இதில் ஒரு ரேடார் தொழில்நுட்பம் இருக்கிறதுனால இதோட இதில் இந்த இதில் இருக்கிற ரேடாரை வச்சு வேறு விமானம் தாக்குறதுக்கு முன்னாடியே அதை வந்து கண்டறிஞ்சு உடனே அதை வந்து அழிக்கக்கூடிய டெக்னாலஜியும் இதில் இருக்குது அமெரிக்கா மோஸ்ட்டாக இதை தான் பயன்படுத்துகிறாங்க சில நாடுகள் மட்டும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த விமானத்தை பெற்றுருக்குறாங்க அது இந்தியாவும் ஒன்று இரு வீரர்கள் பயணிக்கும் வசதி உள்ள அப்பாச்சி கார்டியன் ஹெலிகாப்டர் அதிகபட்சமாக பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கிலோ எடையை தாங்கும் அதாவது ம மணிக்கு நான் முதலே சொல்லிட்டேன் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அதாவது பத்து டன் அளவுக்கு பத்தரை டன் அளவுக்கு இது இது பிடிக்கும் வானத்திலிருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணைகள் ஆயிரத்தி இரநூறு ரவுண்டுகள் சுடக்கூடிய எம் எம் முந்நூற்றி இருபது செயின் கண் மற்றும் ராக்கெட்டுகள் இந்த ஹெலிகாப்டரில் இணைக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா இருளிலும் தெளிவான காட்சிகளை வழங்கும் தொழில்நுட்பம் தொழில்நுட்பங்களது இதுதான் முதலே சொல்லிட்டேன் அது இருளிலும் நல்ல நல்ல பிரைட்டான ஒரு இது ஃபோக்கஸ் கிடைக்கும் இந்த ஹெலிகாப்டர் மூலம் போர்க்காலத்திலிருந்து ப படங்களை பெறவும் வசதி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக அது போர்க்காலங்களுக்கு ஆகவும் மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசாஸ்டர்லாம் ஏற்படுது அதையும் வந்து கணக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவாங்க இருபத்தி ரெண்டு ஹெலிகாப்டர் தரப்போகிறாங்கங்கிறது தான் இதோடைய செய்தி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்